ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌதரிபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியில் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, அதாவது விசிட் விசாவை வந்து எக்கமாவை வந்து மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுவாகவே எழுந்து வருகின்றன. அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜவாஜா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து பாருங்கள், ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேருக்குமே எக்கமாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, அவங்க வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுடைய விசிட் விசாவை, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எக்கமாக இருப்பீங்க, ஆனால் குழந்தைங்க வந்து விசிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 18 வயசுக்கு கீழே உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய விசிட் விசாவை எக்கமாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தை இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், அந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், அதேமாதிரி அந்த குழந்தையோட வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், அதேமாதிரி பேரண்ட்ஸோட எக்கமா காப்பி, பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் காப்பி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து இருக்கணும், அதேமாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் வந்து பண்ணியிருக்கணும், அதேமாதிரி இப்போ நீங்கள் எந்த நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்து வேணும். அதாவது இந்த மாதிரி விசிட்லேருந்து எக்கமாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது விசிட் விசாலேருந்து எக்கமாவாக மாற்றுறதுக்கு, அதாவது 2000 சௌதரியால் வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்காங்களா குழந்தைங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே எக்கமாவாக ஹோல்டராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக விசிட் விசாவை எக்கமாக வந்து மாற்றலாம் அந்த குழந்தைங்களுக்கு. ஆனால் இப்போ கணவர் வந்து நீங்கள் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து வேலை பார்க்குறீங்க, அவர் வந்து எக்கமாக வச்சுருக்காரு, ஆனால் ஒய்ஃபை வந்து விசிட்டில் கூப்பிட்டு வர்றாங்க, அப்படி வந்து விசிட்லேருந்து எக்கமாக மாற்ற முடியாது. மேலும் இப்போ நிறைய பேர் விசிட்டில் வந்து இருப்பாங்க, விசிட் விசாவில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த விசிட் விசாவில் இருக்கிறவங்க வந்து எக்கமாக ஹோல்டராக வந்து மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்திலே வேலைக்கு செலக்ட் ஆகிருந்தாலும் திரும்ப நீங்கள் எக்ஸிட் போயிட்டு ஒர்க் விசாவில் தான் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்து வரணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சவுதி அரேபியா தரப்புலேருந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சவுதி அரேபியாவில் உள்ள, அதாவது சிஎஸ்டி வந்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வந்து சவுதி அரேபியாவில் பல இடங்களில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அதிவிரைவு இன்டர்நெட் சேவைகளை தான் வந்து சவுதி அரேபியாவுடைய அந்த சிஎஸ்டினா கம்யூனிகேஷன் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி கமிஷன் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பல்வேறு இடங்களில். அதாவது இன்டர்நெட் சேவையை வந்து அந்த ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து வானிலையில் ஏற்றம் இறக்கம் வந்து காணப்படும். அதாவது புதன்கிழமை வரையும் மக்கள் வந்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு சவுதி அரேபியாவுடைய குடிமை தற்காப்பு அமைப்பு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அதாவது சிவில் டிஃபென்ஸ் வந்து அதை அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரியாத்தில் வந்து பெரும்பாலான பகுதியில் வந்து மிதமான முதல் கனமான மழை வந்து பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் மக்காவுடைய தைப் உள்ளிட்ட பகுதிகள், அபா மற்றும் காமிஷ் முஷைத் உள்ளிட்ட ஆசிர் பகுதி, ஜசான் அல்பஹா மற்றும் நஜ்ரான் பகுதிகளுடைய சில பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை வந்து பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வெள்ளத்திற்கு கூட வழிவகுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளம் கூட வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஜித்தா, அலித், குலைஸ் மற்றும் அல் குன்ஃபுதா உள்ளிட்ட மக்கா பகுதிகளில் லேசான மழை கூட வந்து பொழியும், மழைநீர் தேங்கும் இடங்களை மக்கள் நெருங்க வேண்டாம் என்றும் ஆபத்தானதாக கருதப்படுவதால் அங்கு நீந்த வேண்டாம் என்றும் குடிமை தற்காப்புத்துறை வந்து வலியுறுத்தியுள்ளார்கள். பல்வேறு சமூக ஊடக தளங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதாவது மழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மிதமான முதல் கனமான மழை, வானிலையில் ஏற்றம் ஒன்று இறக்கம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வையும். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.